ஐபிஎல் தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்திய கொல்கத்தா அணி தனது இரண்டாவது வெற்றியை பதிவு செய்தது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 182 ரன்கள் எடுத்தன. அதிரடியாக விளையாடிய விராட் கோலி 83 ரன்கள் குவித்தார். கொல்கத்தா தரப்பில் ஹர்ஷித் ராணா மற்றும் ரசல் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதையடுத்து களமிறங்கிய கொல்கத்தா அணி தொடக்க முதலே அதிரடியாக விளையாடி 16.5 ஓவர்களில் இலக்கை கடந்து வெற்றி பெற்றது. கொல்கத்தா தரப்பில் சுனில் நரைன் 22 பந்துகளில் 47 ரன்களும் வெங்கடேஷ் ஐயர் 30 பந்துகளில் 50 ரன்களும் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தனர். இதன் மூலமாக 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றி பெற்றது. இன்றைய ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியுடன் பஞ்சாப் கிங்ஸ் அணி மோதுகிறது.